நீலகிரி மாவட்டத்துக்கு அன்பு மாவட்ட மக்களுக்கு அன்பான மாலை வணக்கம். ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் மற்றும் ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் இணைந்து நடத்தும் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, நேரலை பயிற்சி. அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் கிளீன்சிங் பயிற்சி. அந்த பயிற்சி பற்றி நேரடி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தகவலை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு மக்களுக்கு தெரியும், ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ சேவை ஆட்டிட்டு இருக்காங்கன்னு. பல மருத்துவ சேவை ஆட்டிட்டு இருந்தாலும் நீலகிரி மாவட்ட மக்களுக்காக லங்ஸ் கிளீன்சிங்னு ஒரு அற்புதமான நுரையீரலை தூய்மைப்படுத்தும் பயிற்சி. அந்த பயிற்சியை நம்ம நானும் நரசிம்மன் சார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவலை கொடுக்க காத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களை அருமையான இந்த நல்ல வேலையில், ஏன்னா ஒரு அற்புதமான வேலைன்னு சொல்லலாம். மேலே இறைவன் கொடுத்த ஒரு அருமையான நாள், நல்ல நாள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நிறைய இந்த நுரையீரல சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. ஏன்னா லங்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியம். அந்த லங்ஸில் இருக்க பிரச்சனையே ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை என்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸில் இருக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு பண்ணிக்கலாம். அதுக்கான நேரலை நிகழ்ச்சி, இந்த நேரலை நிகழ்ச்சி நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய தகவல் தர காத்துட்ருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குன்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்த ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வழிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைப்பிடிக்கிறதுலன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம குருமார்கள் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசு 110 வயசு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்ந்தாங்க. இப்போ நாம 100 வயசு 110 வயசு ஒன்று வாழ்றது இல்லை. இப்போ எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் நாங்கள் அந்த ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் டாக்டர் பிலிப் ராஜ் ரவி அவர்களும் ரீனா ரவி அவர்களும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து ஒரு அருமையான பயிற்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டியில் மக்களுக்காக நாங்கள் அந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, கீழே ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இதுக்கான தகவல் தர காத்துட்ருக்காங்க. சரி சார், இந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகன புகை, அந்த புகையை சுவாசிக்கிறோம், பீடி சிகரெட்டு குடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மது அருந்துறாங்க. இதனால் நம்ம உள்ளு உறுப்புகள், ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை சுத்தம் பண்ணுறோம், நம்ம உடம்பு பண்ண டெய்லியும் குளிக்கிறோம், டெய்லியும் ப்ரெஸ் பண்ணுறோம், அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உள்ளு உறுப்புகளை சுத்தம் பண்ணுறோமா? கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம உள்ளு இருக்கிற உறுப்பை சுத்தம் பண்ணுறோமானா கிடையாது. இதனால தான் பலவித நோய்க்கு நம்ம ஆளாகிறோம். அந்த பலவித நோய்க்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் 18 வருடமாக ஆராய்ச்சி பண்ணி பல குருமார்கிட்ட போய் கற்றுக்கிட்ட ஒரு அற்புத கலையை ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் டாக்டர் பிலிப் ராஜ் ரவி அவர் மூலமாக ஊட்டியில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக, கற்றுக் கொடுக்க தயாராக காத்துட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரை செலவு பண்ணிருப்பீங்க சளி பிரச்சனைக்கு, ஆஸ்மா பிரச்சனைக்கு, வீசிங்க்கு, உடலில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும், இந்த அனைத்து பிரச்சனைக்கும் இந்த ஒரே ஒரு பயிற்சி போதும். இந்த பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் செய்யணும். இது நாங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறோம். அது எங்கே கற்றுக் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒய்எம்சி ஹாலில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஒய்எம்சி ஹாலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பயிற்சி கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிது பாரு, நான் நரசிம்மன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் கொடுக்குறாரு, அவர் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இப்போ வந்து நுரையீரலை தூய்மைப்படுத்துதல், அதாவது லங்ஸ் கிளின்சிங், இது வந்து புதுசாக இருக்க அப்படின்னு நீங்கள்லாம் பார்க்கலாம். அது என்ன, மருந்தே இல்லாமல் நுரையீரலை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான இது. நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ தான் முதல்ல நாங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோங்க. உங்களை எல்லாத்துக்கும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோங்க. இப்போ வந்து நுரையீரலை தூய்மைப்படுத்தல் அதனை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நாங்கள் இந்த உடம்பு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்க. ஏகப்பட்ட ரேக்கி, அக்குபஞ்சர், ஹீலிங், தியானம் எல்லாமே தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு அந்த இதில் எதுவுமே எங்களுக்கு திருப்தாகலைங்க. அப்போ கிடைச்ச தேடலில் கிடைச்சது தான் வந்து இந்த நுரையீரலை தூய்மைப்படுத்தல். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆராய்ச்சிக்கு பிறகு எங்களுக்கு அது கிடைச்சிருக்குங்க. இது வந்து இப்போ சார் சொன்னார், 18 வருஷம் கழிச்சு ஆராய்ச்சியில் கிடைச்ச ஒரு அற்புதமான பயிற்சி. சார் அப்படி என்ன பயிற்சி? இந்த பயிற்சி பண்ணால் நான் சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா வீசிங் இருக்குது, எனக்கு உடனே குணமாகுமா அப்படின்னா கட்டாயம் குணமாகும். அதுக்கான பயிற்சி நாங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும், வீட்டில் பண்ணால் போதும். சார் ரொம்ப நாளாக நான் பீடி சிகரெட் குடிக்கிறேன், இதனால் எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இந்த பயிற்சி கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் குடித்தாலும் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. சார் அவர் தானே குடிக்கிறார், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதை சுவாசிக்கிறீங்கள, உங்கள் உள்ள உறுப்பு எவ்வளோ பாதிப்படைச்சிருக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, நம்ம வெளியே பார்த்துக்குறோம். உள்ள உறுப்பை நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு என்ன ஆகுது யாரும் கண்டுக்கிறதில்ல. இதே அப்படியே நாளையோட நோய் முத்தி
சிறு வயசுலேயே மரணம், 35 வயசு 40 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிடறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உறுப்பை கரெக்டாக அதை நம்ம வந்து பாதுகாத்து பராமரிக்காத காரணம்தான். அந்த காலத்தில் மகான்கள், முனிவர்கள், சித்தர்கள், குருமார்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலம் நீங்களே படிச்சிருப்பீங்க, இப்போ பைபிள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ ஏசுநாதர் ஐயாலாம் தொட்டார குணமாயிரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த பயிற்சிலாம் அவங்க அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்த பயிற்சி. சித்தர்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த பயிற்சி தான் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சி யார் யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி ஹெல்த் அவேர்னஸோட ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் இணைந்து பண்ணுறோம். அதுவும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எம்சி ஹாலில் நாளைக்கு நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து கலந்துக்கலாம். குடும்பத்தோடு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணம் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பாடோடு வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ராஜ் டாக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கார். பிலிப்ராஜ் ராஜ் ரவி சார் பற்றி சொல்லணும்னா, நிறைய மருத்துவ சேவையில் உதகம் மண்டலத்தில் ஆட்டிகிட்ருக்கார் நீலகிரி மாவட்டத்தில். அதை கேள்விப்பட்டு தான் சாரை நாங்கள் சந்தித்து, சார் இந்த மாதிரி பயிற்சி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த ராகம் டிவியில் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஏன்னா இது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல சேவை மனப்பாக்கம் வேணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இந்த காலத்தில் எல்லாமே சேவை செய்யணும் இருக்காங்க. அது எந்த மாதிரினா மருத்துவ சேவை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த மருத்துவ சேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிலிப் ராஜ் ரவி டாக்டர் சார் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அது ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர், அந்த ஹெல்த் சென்டர் நிறைய மக்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் மருந்து மாத்திரையிலேருந்து குணப்படுத்த முடியாத விஷயத்தை இந்த பயிற்சியினால் குணப்படுத்த கொண்டு அரிய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது, நீ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நரசிம் சார் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நுரையீரலை தூய்மைப்படுத்துகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இத்தனை வருஷமாக நுரையீரலில் படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கு, கோல்டு, சளி, ப்ரீத்திங் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா, பீடி, சிகரெட், இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் அது கிளின்ஸ் ஆகி அதை சுத்தமாகி வர்றதை அந்த செகண்டே பார்க்கலாம், அந்த செகண்டிலே ஃபீல் பண்ணலாம். இது தொடர்ந்து பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா, லங்ஸ் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். அதுக்கடுத்தது என்னன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவை. ஆனால் அந்த ஆக்சிஜன் யாருக்கு கிடைக்குதுன்னா, இந்த காலத்தில் ஒரு யோகா பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க வந்து அந்த ஆக்சிஜனை மெதுவாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு அந்த ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நார்மல் பீப்புள், நம்ம மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்துங்க அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுல, என்னமோ மூச்சு விடுறோம், மூச்சை இழுக்கிறோம், தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுல. ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா, நமக்கே தெரியாமல் ஆக்சிஜன் வந்து அதிகப்படியாக உள்ளே போயிட்டு வர்றதை உணரலாம். இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, பண்ணுறப்பவே அந்த ஆக்சிஜன் உள்ளே போகும். ஸோ ஆக்சிஜன் உள்ளே போனாவே உயிர் சக்தி கிடைக்குங்க, நல்ல எனர்ஜியாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். தொடர்ந்து பண்ண என்ன நடக்குன்னா, நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் வந்து காலிலிருந்து தலை வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு வரதை ஃபீல் பண்ணலாம், இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி. அப்புறம் வந்து ஆண்மை குறைவுக்கு இதில் வந்து எக்ஸலண்ட்டான தீர்வு கிடைக்குங்க. இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் இதை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்குதுங்க. இதை அதனால் நீங்கள் தயவு செய்து இது எப்படிங்கிறத எங்கள் கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பலனடையமாக அது கேட்டுக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இன்றைக்கி படிப்பாங்க, தேர்வு எழுத போவாங்க, மறந்து போயிடுவாங்க. ஆனால் எங்ககிட்ட இதில் ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி வந்து உங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து கற்றுக்கிட்டா உங்கள் குழந்தைங்க நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே சின்ன வயசில் அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நேற்று நடந்து மறந்து போயிடுறோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெமரி லாஸ் நமக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுறுப்புகளில் இருக்க பற்றாக்குறை, அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பயிற்சியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் குழந்தையோடு வரலாம், சார் எனக்கு வீசிங் இருக்குது, உங்கள் குழந்தையோட வாங்க, உங்கள் குழந்தையும் கற்றுக்கிட்டோம். இந்த பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நோயின்றி வாழணும், நோயிலோடையே இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை உட்கொண்டு நிறைய நாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய பாய்சனை தான் உள்ள உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதுக்கு தீர்வு இருக்குன்னா பார்த்தா இல்லை. நிறைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய எங்ககிட்டே வந்து இந்த பயிற்சியை பல எம்பிபிஎஸ் டாக்டர், எம்டி டாக்டர்லாம் கற்றுருக்காங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு நிறைய அவங்க பேஷண்ட்டே எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டுட்டுருக்காங்க இந்த பயிற்சி. ஏன்னா லங்ஸ் கிளீன்சிங் பயிற்சிங்கிறது ஒருத்தர் பண்ணிட்டா போதும், வாழ்நாள் பொழுதும் மகிழ்ச்சி. ஒரு முறை பயிற்சி, வாழ்நாள் பொழுதும் மகிழ்ச்சி. அதுதான் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டரும் இணைந்து நடத்துகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் நீலகிரி மாவட்டம் மக்களுக்கு அனைவரும் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்குது, சுகர் இதில் கண்ட்ரோல் ஆகுமா, சுகர் வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுகரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த பயிற்சியில். சார் எனக்கு ஆஸ்மா வீசிங் இருக்குது, இதுக்கு வாங்க அந்த பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆஸ்மா வீசிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர விடுதலை கொடுக்குறோம். சார் எனக்கு அளவு அதிகமான ரத்த கொதிப்பு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த பயிற்சினால் நிவர்த்தி கிடைக்குமா? கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இதில் தீர்வு இருக்குது. இதில் தீர்வு இது இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத இதே கிடையாது, அனைத்து பிரச்சனைக்கும் தான் தீர்வு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சார் சொன்னார் இந்த ஆண்மை குறைவு, நிறைய மக்கள் இருக்குது வெளியே சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க, சார் எனக்கு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னு. அந்த ஆண்மை குறைவுக்கு அருமையான பயிற்சி இதில் இருக்குது. ஏன்னா ஒரு முறை தான் உங்களுக்கு செலவு, மிகப்பெரிய செலவு கிடையாது, ஒரு முறை செலவு. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இந்த பயிற்சியில். இந்த பயிற்சிக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அனுமதி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த டாக்டர் பிலிப்ராஜ் ரவி சார் மூலியமாக நிறைய பேர் வந்து பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் இந்த பயிற்சிக்கு வரேன், இந்த பயிற்சி பற்றி என்ன டீட்டெயிலு, இந்த பயிற்சி வந்து நான் கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன், இப்போ என் குழந்தைகள் ஆஸ்மா வீசிங் இருக்குது, எங்கள் மாமனாருக்கு ஆஸ்மா வீசிங் இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி இருக்குது, சார் எனக்கு வந்து ஆஸ்மா வீசிங் இருக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குது, இதை வந்து நான் க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் நடத்தும் இந்த அற்புதமான இந்த பயிற்சி வாங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாங்கள் அருமையான பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தது வந்து இந்த பயிற்சி எப்படி பண்ணுறது, தினமும் வந்து நீங்கள் எங்கள் கிட்டே கற்றுக்கணுமா, இதை வந்து தினமும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் தொடர்ந்து நீங்கள் பண்ணுனா தான் இந்த ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து எங்கள் கிட்டே கற்றுக்கிட்டாவே போதுங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயே அதை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எப்படிங்கிறத சொல்லித்தரோம். முதல்ல நீங்கள் வந்து எங்கள் கிட்டே கற்றுக்கிட்டு போயிட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணால் நீங்கள் வீட்டில் காலையில் ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அழகாக வந்து அந்த நுரையீரலை கிளீன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சார், அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ நாங்கள் முத நீலகிரி மாவட்டத்தில் இது நடத்துகிறப்ப வேறு என்ன பண்ணுறோன்னா கூடவே வந்து ஒரு இலவசமாக ரெண்டு பயிற்சியை சொல்லித்தராங்க, அதாவது கிட்னி கிளின்சிங் அண்ட் லிவர் கிளின்சிங். இதையும் நாங்கள் மருந்து மாத்திரையே இல்லாமல் எப்படி அதை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சீக்ரெட் டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரங்க. எங்கள் கிட்டே கற்றுக்கிட்டு போனவங்க கற்றுக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கேட்குற கேள்விங்களாம் வந்து அது எப்படி சார் மருந்து இல்லாமல் இது பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அதை நாங்கள் சொல்லித்தந்த பின்னாடி அவங்க சொல்கிற வார்த்தை வந்து சார் நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார், இவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து ஒரு காலர் வராரு பேசிட்டு போகலாம். ஹலோ சார், வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா, அம்மா பெயருங்கம்மா? சார் காந்தலந்து பேசுறேன் சார், கீதாஞ்சலி. ஓகேம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, இந்த பயிற்சி பத்தி உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? இன்னைக்கு டாக்டர் ப்ரோக்ராம் இல்லை சார், அந்த டாக்டர் ப்ரோக்ராம் டாக்டர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. ஓகே ஓகே, டாக்டர் தான், டாக்டரும் ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் இறங்கி நடத்துறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீலகிரி. ஆமாம், இது லங்ஸ் கிளீனிங் பயிற்சின்னு ஒரு அருமையான பயிற்சிமா. இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ள இருக்கிற உடலில் இருக்கிற உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான பயிற்சி. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சார் தான் நடத்துறாரு. இது வந்து ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் இணைந்து நடத்துகிறோம். ஆமா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் கிடையாது, கீழே இருக்க டாக்டர் சார் நம்பர் தான் கீழே இருக்கிற நம்பரு, அவருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அருமையான பயிற்சி, நிறைய மருந்து மாத்திரை இல்லாமங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலிக்குனா கூட ஒரு போய் ஒரு ஒரு பொட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை வாங்கி டீ குடிக்கிறாங்க. ஆனால் இது மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம வாழ்நாள் தீர்வு, ஒரு முறை பயிற்சி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி தாங்க இந்த எங்களோட தாரக மந்திரமே. இதெல்லாம் நம்ம முன்னோர் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரலாம். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தால் போதுங்க. நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார்கிட்ட புக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு அற்புதமான நேர நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான கால் பண்ணி இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 9843-65462 இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கிங்க. இந்த பயிற்சி எங்கே நடக்குது? YMCA ஹாலில் நடக்குது. அது நம்ம ஊட்டியில் YMCA ஹாலில் எல்லாம் தெரியாதவங்க யாருமே கிடையாது, அந்த இதில் பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் முன்பதிவு அவசியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இந்த கலந்துக்கிறாங்க, அதனால் நீங்கள் முன்பதிவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு இது குடும்பத்தோடு வரீங்க, கட்டண சிலை உண்டு. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டண செலவை கட்டாயம் நாங்கள் கொடுக்குறோம், அந்த வாய்ப்பும் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ஒரு ஒரு எவ்வளோ செலவு பண்ணுறோம்,
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏகப்பட்ட செலவு பண்ணுறோம். நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறோம்னா கிடையாது. யோசனை பண்ண நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு வாய்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறை தான் கிடைக்கும். இந்த வாய்ப்பு சொல்கிறாங்க, ஒரு துறை தான் வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிற அது மாதிரி இது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக தெரிஞ்சிக்கிங்க. பல பேர் பல பிரச்சனைகள் இருப்பீங்க. ஏன்னா லங்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். ஹார்ட்டை மாற்றலாம், கிட்னியை மாற்றலாம், லங்ஸை மாற்றுனா ரொம்ப சிரமம். ஆனால் இந்த பயிற்சியில் உங்கள் லங்ஸை தூய்மைப்படுத்திக்கலாம். அருமையான பயிற்சி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஆயிரக்கணக்கான பேர் பயிற்சி கற்றுட்ருக்காங்க. ஏன்னா 10 வயது முதல் 80 வயது வரைக்கும் எங்கிட்ட பயிற்சி கற்றுருக்காங்க அனைவரும் சார். இதில் ஆரோக்கியம் அருமையாக இருக்குது சார். இந்த பயிற்சி பண்ண நான் புத்துணர்வாக இருக்கேன் சார். இந்த பயிற்சி பண்ண எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாசிக்கிற நல்ல அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு, நல்லா சுவாசிக்க முடியுது. இந்த பயிற்சி நான் கற்றுக்கிட்டேன் சார். எனக்கு இருந்த அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிருக்கு சார். சார் இந்த பயிற்சி கற்றுக்கிட்டேன் சார். எனக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது சார். அப்படி தான் சொன்னீங்க தான் இருக்கிறாங்க சார். இந்த அதனால் இந்த பயிற்சி கட்டாயம் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இதை கற்றுக்கிறது எங்கே, யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பர் 9843-65462 அந்த டாக்டர் ஃபிலிப் ராஜ் ரவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது யார் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் இணைந்து நடத்துகிறோம். ஏன்னா ஒரு மக்களுக்கு ஒரு சேவை பண்ணணும்ல, அந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேவையாக இருக்கணும், ஆரோக்கியமான சேவையாக இருக்கணும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வழங்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் அவங்களோட நாங்கள் ஆர்சி ஹெல்த் சென்டர் இணைந்து இந்த லங்ஸ் கிளீன்ஸ் பயிற்சியை கொடுக்குறோம். ரைட். மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த லங்ஸை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா ரொம்ப வருஷமாக நுரையீரலில் படுங்கி இருக்கிற அந்த அழுக்கு, சளி, பிரீத்திங் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா, பீடி, சிகரெட் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது கிளீன்ஸ் ஆகி, அதாவது சுத்தமாகி வர்றதை நீங்கள் அப்போவே ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன நடக்குன்னா கூடவே காலிலிருந்து தலை வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு வரதை ஃபீல் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா சார்? நல்ல விஷயம் இல்லைங்களா? கூடவே என்ன நடக்குன்னா அந்த நேரத்தில் பிளட் வெசல்ஸில் இருக்கிற பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும், இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நேரத்தில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் இந்த நுரையீரலை தூய்மைப்படுத்துகிறப்ப கிடைக்குதுங்க. இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு போய் தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து காலையில் அழகாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா நுரையீரலில் வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நாள் பூரா எனர்ஜியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து பசி இருந்தாலும் பசி எடுக்காது, அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், சுறுசுறுப்பு கொடுக்கும். இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் மொதல் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறதுனால கூடவே லிவர் அண்டு கிட்னி இந்த ரெண்டையும் எப்படி கிளின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கோம். அதையும் நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்துமா கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லை, ஏன்னா தூக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்கிட்ட போய் நிறைய வந்து தூக்கம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தான் தூக்கம் வரும் அந்த மாதிரி பிரச்சனை இருப்பீங்க. நீங்கள் ஒரு தடவை எங்கள் பயிற்சிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அற்புதமான நிம்மதியான அழகான தூக்கம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பயிற்சியில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலிங் சவுண்ட், அந்த ஹீலிங் சவுண்டு மூலிமா அந்த பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற வியாதி குணமாகிறதுக்கு இது மாதிரி பல விதமான பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் தான் சார். உங்களுக்கு ஒரு காலையில் வந்துட்டு இப்போ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி வரைக்குமா அப்படின்னா கிடையாது, ஒரு 2 மணி நேரம் தான் அந்த பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு வீட்டில் தினந்தோறும் 20 நிமிடம் குடும்பத்தோடு 20 நிமிடம் எவ்வளோக்கோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் நம்ம ஒதுக்குறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு உங்கள் குடும்ப ஆரோக்கியத்துக்கூட 20 நிமிடம் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் வாழ்நாள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்கிறாங்க. என்ன தான் செல்வம் இருந்தாலும் சரி, என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, என்ன தான் கார் வச்சுருந்தாலும் சரி, ஆனால் அவன் நோய் இல்லாமல் இருக்கணுங்கிறாங்க. அந்த நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழிமுறையில் ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் சென்டர் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த அற்புதமான பயிற்சியை இங்கே நீலகிரி மாவட்டத்தில் அது நம்ம ஊட்டியில் நம்ம ரேமா ஹெல்த் சென்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் இணைஞ்சு நடத்துகிறோம். அது ஒய்எம்சி ஹாலில் நடக்குது, அது நாளைக்கு நடக்குது. உங்களுக்கு வந்து இந்த பயிற்சிக்கு வரணும், இந்த பயிற்சி பற்றி தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா முன்பதிவு அவசியம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார் நான் நேராக வந்துட்டிங்கன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்போம், நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே இது பண்ணால் உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி கொடுத்துருவோம். அந்த டைம் வந்து இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக பண்ணிக்கிட்டு அற்புதமாக ஆரோக்கியமாக போகலாம். இதுக்கு மிகப்பெரிய செலவெல்லாம் இல்லைங்க, நம்ம குறைந்த செலவில் உங்களுக்கோசரம் கற்றுக் கொடுக்கறதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். நிறைய பேர் நிறைய விதமாக எங்கள்கிட்ட பல அதிகாரிகள்லாம் வந்து எங்கள்கிட்ட கற்றுருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்டத சொன்னதே சார் அருமை சார்,
நான் நிறையா பார்த்துட்டேன் சார், நிறைய தியானத்துக்கு கூட போயிருக்கேன், நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் கூட போயிருக்கேன், ஆனால் இந்த பயிற்சி வித்தியாசமாக இருக்குது சார். இந்த பயிற்சினால் என்னை வந்து பண்ணப்போ எனக்கு ரிசல்ட் சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட போன வாரம் கூட ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டார், நிறைய பீடி சிகரெட் குடிக்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்பெல்லாம் ஒரு இரும்பல். அந்த பயிற்சி இப்போ அவருக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அவர் சொல்கிறார் சார் என்னோடய இரும்பல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிருச்சு சார். நான் இப்போ உடனே இன்றைக்கி பயிற்சி கொடுத்து நாளைக்கே குணமாகுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்தளவு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ரிசல்ட். ஏன்னா வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு ஏன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் தான் பண்ணிகிட்ருக்க ப்ரோக்ராம். ஏன்னா டாக்டர் அவரோட டைமில் அவர் இந்த பயிற்சி நடக்கிறத எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கார். ஏன்னா அவரும் இணைந்து நடத்துகிறார். ஏன்னா நீலகிரி மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறணும் சார். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளத்தில் இருக்காங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறாங்க, சக்கரை வியாதி பிரச்சனை இருக்காங்க சார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் அதிகம் சார், இதை குணப்படுத்தணும் சார், ஆஸ்மா வீசிங் இல்லாத உலகத்தை படைக்கணும் சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சார் ரொம்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கார். அவரோடு நாங்கள் இணைந்து இந்த ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் இணைந்து ஒரு அற்புதமான பயிற்சி கொடுக்க நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த நோய் தான், அந்த நோய் எப்படி குணப்படுத்தணும் அந்த டெக்னிக் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டெய்லி 20 நிமிஷம் பண்ணாங்களாம் அவங்க குழந்தைங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல ஆக்சிஜன் நம்ம சுவாசித்தாவே போதும், அந்தளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயிற்சியை வந்துங்க எங்களால் வந்து ஒரு 2 நாள் கூட நடத்த முடியும், ஆனால் நாங்கள் 2 மணி நேரத்தில் முடிக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் யாருக்கும் பொறுமை இருக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா இதை 2 மணி நேரத்துலேயே என்ன எங்களால் கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயத்தையும் அந்த 2 மணி நேரத்தில் கொடுத்துடுறாங்க. நீங்கள் வரப்போ டயர்டாக வந்தாலும் சரி, பசியில் வந்தாலும் சரிங்க, இந்த பயிற்சி முடிச்ச அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பசியே போயிடுங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. ஸோ வந்து இதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்காமல் அது கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற 2 விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், ஃப்ரீயாக போகணும், மலை பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருந்தால் தான் மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் அதிகமாகும். இந்த நோய் இது இந்த பிரச்சனை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் எனக்கு மோஷனே ரொம்ப ஃப்ரீயாக போகல சார், மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சி மூலிமா அதுக்கு தீர்வு இருக்குது. ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம், இப்போ காட்டில் நிறைய மிருகங்கள் வாழுது, அது எதாவது டாக்டர் பார்க்க போதா, எதாவது ஹாஸ்பிட்டலில் தேடி போதா, எதாவது மருந்து மாத்திரையை வந்து சாப்பிடுதா, கிடையாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதராக நாம் தான் எல்லாமே தேடிட்டு போகிறோம். நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், அந்த தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த காலத்து பெண்மணிகள்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க, வீசிங் ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் கிடையாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா அவங்க விரவு எடுப்பு வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊதாமணைன்னுப்பாங்க, அதை ஊதி வந்து பார்த்திங்கன்னா விரவப்படுத்துப்பாங்க. அவ ஊதுறப்ப அந்த அந்த நுரையலுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ நாம் என்ன எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான், அப்படியே ஒரு பட்டனை தரத்துனா அடுப்பு எரியுது. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த பயிற்சி வந்து நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ குளிர் இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலையை கொண்டு வரதுக்கெலாம் பயிற்சி இருக்குது, ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பயிற்சி வாழ்நாள் முதல் மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகம் டிவி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே வந்து இந்த அற்புதமான பயிற்சியை ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் உடன் இணைந்து நம்ம ரெமா ஹெல்த் சென்டர் கொடுக்குறாங்க. ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த பயிற்சியே தெரியாது, நான் இப்போ வந்து நாளைக்கு வரலாமா அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா ஒரு அருமையான வேலையில் நாங்கள் இந்த பயிற்சி கொடுக்குறோம். மருந்து மாத்திரை கிடையாது, இது யோகா கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் கிடையாது. இது ஒரு அருமையான பயிற்சி, நம்ம வாழ்வியல் பயிற்சின்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்துட்டு இந்த பயிற்சின்னு சொல்லலாம். அந்த பயிற்சி மூலியமாக நம்ம உடலை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது, இந்த பயிற்சி மூலியமாக நம்ம உள்ளுறுப்புகளை எப்படி சுத்தம் செய்வது, இதுக்கு அருமையாக கற்றுக் கொடுக்குறோம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகாக நம்ம சட்டை வந்து துவைச்சு அழகாக ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போட்டுக்கலாம், காலையில் அழகாக தலை சீவிக்கலாம், ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம், நம்ம உடம்புல சோப்பு போட்டு குளிச்சிக்கலாம். உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கீங்களா சார்? உள்ளே க்ளீன் பண்ணலாம், நம்ம ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுமா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிறப்பே உங்கள் உறுப்பு க்ளீனாக வரத நீங்கள் க்ளீன் பண்ணுறதை நீங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த ஆச்சரியமான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த பயிற்சி நம்ம ஊட்டி நடக்குது, இங்கே நடக்குது ஒய்எம்சியில். அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி ஹெல்த் அவேர்னஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டரும் நடத்தணும். இதுக்கு முழுக்க முழுக்க டாக்டர் பிலிப்ராஜ் ரவியும்
டாக்டர் ரீனா ரவியும் இணைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கிங்க. அடுத்தது, இந்த பயிற்சியை யார் கற்றுக்கலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயிற்சி தேவைங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொல்யூஷன் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு 10 வயசுலேருந்து 70-80 வயசு இருந்தாலும் சரி கற்றுக்கலாங்க. எல்லா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தேவை. ஆனால் யார் கற்றுக்கக்கூடாது அப்படின்னா அதை நான் இங்கே போய் சொல்லிடுறேங்க. ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, நெஞ்சு வலி இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, இவங்களுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாதுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இது வந்து தேவையில்லைங்க. மற்றபடி எல்லாருக்குமே இது தேவைங்க. இது பண்ணுறப்ப அந்த அளவுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேங்க, நுரையீரலில் இத்தனை வருஷமாக படிஞ்சிருக்கிற அந்த அழுக்குங்க, சளி, பிரீத்திங் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா, பீடி, சிகரெட், இந்த மாதிரி எது இருந்தாலும் அதனோட கழிவுகள் வெளியே வரதை அந்த செகண்டே ஃபீல் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் தானே. என்ன தான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன நடக்கும், அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே வராது. ஆனால் இது வந்து கிளின்ஸாகி வெளியே வர்றதை நீங்கள் அப்போவே பார்க்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் காலிலிருந்து தலை வரைக்கும் போயிட்டு வரதை ஃபீல் பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி, புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க. பசி அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு பறந்து போயிடும். நல்ல எனர்ஜி கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளில் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க சார், நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களுக்கு என்ன செலவானாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் நாட்டு மக்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் பயிற்சி முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வாழணும். இந்த நுரையீரல் பயிற்சியை கற்றுக்கிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேலத்தில் நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாலும், ஈரோட்டில் நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாலும், நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முதல் முறையாக நம்ம டாக்டர் சார் பிலிப்ராஜ் ரவி அவருக்கு மூலியமாக நம்ம ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் நம்ம ஊட்டியில் முதல் முறையாக நாளைக்கு இந்த பயிற்சி வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பீங்க. இதனால் ஒரு நிகழ்ச்சியாக இதனால் நிறையா பேர் நிறையா இதில் போய் பார்த்துட்டோம் சார், அதை க்ளீன் பண்ணுறேன், இதை க்ளீன் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், மருந்து மாத்திரையை செலவு பண்ணிட்டேன், நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்க தேவையில்லை. இந்த பயிற்சி ஒரு தடவை வந்து கற்றுக்குங்க. இந்த பயிற்சி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் கிளம்பி பயிற்சி முடிச்சுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த அற்புதமான உங்கள் இந்த பயிற்சி கற்றுட்டு உங்களுக்கு அந்த எனர்ஜி தெரியும். உங்கள் உறுப்புகள் எல்லாமே எனர்ஜி ஆனதை நீங்களே ஃபீல் பண்ணலாம். அதனால் ஒரு அருமையான நல்ல வேலை இந்த வேலை. ஏன்னா ஒரு ராகம் தொலைக்காட்சி ஒரு அற்புதமான ஒரு அருமையான ப்ரோக்ராமை உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கு கொடுத்துட்ருக்காங்க. லங்ஸ் கிளீன்சிங், நுரையீரலை தூய்மைப்படுத்துவது எப்படி, அந்த பயிற்சி நாளைக்கு நடக்குது இந்தியாவில். அதுவும் முதல் முறையாக நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். நம்ம உடலில் பல முக்கியமான உறுப்பு இருக்குது. அதில் முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் தான். அந்த நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான பயிற்சி, எளிமையான பயிற்சி, ரொம்ப கஷ்டமான பயிற்சியா சார், எதை மலமலையாக ஓட விடுவீங்களா, எங்கேயா இது பண்ணுவீங்களா, அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் கிடையாது, சேரில் வந்து உக்காடுறீங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி பண்ணுறீங்க, ஒரு 2 மணி நேரம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுங்கள். எதுக்கோ செலவு பண்ணுறோம், சினிமா பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறோம், ஒரு சீரியல் பார்க்குறதுக்கு செலவு பண்ணுறோம், எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரோக்ராம் நடக்குது, கிரிக்கெட் பார்க்கறது கூட செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு 2-3 நேரம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் என்றைக்காவது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அக்கறை எடுத்திருக்கீங்களா, கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் நம்ம இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நினச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இயற்கை யாருமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறதில்ல. நிறைய மரம் வெட்டுறீங்க, மரமே வெட்டக்கூடாது. ஒரு மரம் வச்சா 5 மரம் வைக்கணும், ஒரு மரம் வெட்டணும். நிறைய பேத்துக்கு தெரியல, ஏன்னா மரம் இருந்தால்தான் ஆரோக்கியம். அந்த மரம் இருந்தால் தான் நாமளாக சுவாசிக்க முடியும், அந்த சுவாசம் இருந்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் விட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு பாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க. உண்மைதானே, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு பாஸ்ட்டாக போயிட்டுருக்க காலம். ஆனால் இந்த பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் ஆயுள் வந்து ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஆனந்தம், ஆயுளும், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் உள்ள நல்ல கார், லக்ஸுரி காரில் போக முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த டிவி சேனலே பார்க்க முடியும். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் நம்ம இந்த ப்ரோக்ராமே. அதனால் நீங்கள் கால் பண்ணி ஏதோ டவுட் இருந்தால் கேட்கலாம், சார் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி சார் குணப்படுத்த முடியும், நிறையா டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இதில் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதுக்கான விலை பதில் தரதை நான் காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது, சளி தொந்தர பிரச்சனையும் இருக்குது. சளி வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அதை எப்போ பார்த்தோன்னா சளி நான் துப்பிகிட்டே இருக்கேன், இதை வந்து குணப்படுத்த முடியுமா சார், எனக்கு நைட்டில் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, 1 மணி 1.5 மணிக்கு நான் எந்திரிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் படுக்கிறது 4 மணி படுக்கிறேன், இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் பிரச்சனை. ஏன்னா ஒரு மனிதன் எவன் ஆரோக்கியமாக நல்லா தூங்குறானோ
நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி சுகர், அந்த சுகரை வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த பயிற்சியில். ஒரு அற்புதமான பயிற்சி. இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்கணும் அப்படி நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். அதுவும் டாக்டர் பிலிப்ராஜ் ரவி, ரீனா ரவி அந்த நிறுவனத்தோட ஐங்களோட மருத்துவமனையோடு இணைந்து ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் நாளைக்கு நடத்துகிறோம். ஆனால் நிறைய தாய்மார்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய சகோதரர்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு அருமையான பயிற்சி, இது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு அருமையான பயிற்சியை யார் வேணாலும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யலாம், செய்ய செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சி. டெய்லி 20 நிமிஷம் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு தொடர்ந்து 1 மாதத்துக்கு 20 நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணுங்கள். உங்களோட மருத்துவ செலவு எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். நீங்கள் அதிகமாக மாத்திரை உட்கொண்டிருந்தால் படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த பயிற்சியில் நடக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ப்ரோக்ராமில் இவ்வளோ ஆணித்தன்மையாக நம்பிக்கையாக உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறோன்னா, இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவபூர்வமாக நிறைய மக்களை சொல்லிவிட்டு அனுபவபூர்வமாக இங்கே சொன்ன ரிசல்ட்டை தான் கொடுத்துட்ருக்குறோம். இதை புதுசாக நாங்கள் உருவாக்கின பயிற்சி இல்லை. நம்ம பல தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் ஞானிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இந்த பயிற்சி. அந்த பயிற்சி அவங்களோட வச்சுக்கிட்டாங்க, சொல்லலை. சொல்லியிருந்தால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரோடய அப்படியே ஒரு ஒரு பல இதில் வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு இடத்துக்கு மட்டும் சொல்கிறாங்க, மற்றவங்க யாருமே நம்பிக்கையாக சொல்லாத விட்டுட்டாங்க. இப்போ அந்த பயிற்சி நம்ம அது நீலகிரி மாவட்டத்தில் அது நம்ம ஊட்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியே கொண்டு வந்ததை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிலிப்ராஜ் ரவி அந்த பயிற்சியை மக்கள் இங்கே கற்றுக்கணும் சார், ஆரோக்கியமாக இருக்கணும் சார், ஆனந்தமாக இருக்கணும் சார் அப்படின்னு ஒரு சேவை மனப்பானோடு இந்த பயிற்சியை நாளைக்கு நாங்கள் நடத்துகிறோம். இந்த பயிற்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த நம்பர் டாக்டரோட நம்பருக்கு நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கிங்க. ஒரு அருமையான பயிற்சி வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறது நாங்கள் கொடுக்குறோம். இந்த பயிற்சி கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த பயிற்சி மட்டும் கொடுக்கலீங்க, கூடவே பல டிப்ஸுகள் ஸ்பெஷல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஓ இப்படி கூட இருக்கா, இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, இப்போ இங்கே வந்தது நமக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஸ்பெஷல் டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் முனிவர்களாக பார்த்தா எங்கே போனாலும் உடம்புல சட்டையே இல்லாமல் போவாங்க, குளிர் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்கள் குளிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த குளிக்கிற தண்ணி அந்த குளிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வாயில் வந்து நாக்கு கடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் குளிங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுனா அந்த இடத்தோட அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எந்த குளிர் பிரதேசமாக இருந்தாலும் உங்களுக்கு குளிர் தெரியாது. ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் யாருக்கு தெரியும், அந்த காலத்தில் சித்தர்கள் ஞானிகள் இதை அப்ளை பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குளிரை பாதிக்கிறது இல்லை, சட்டையே இல்லாமல் இருந்தாருக்கான இந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷல் டிப்ஸுகள் வந்து நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணுங்க. இப்போ இந்த பயிற்சியில் வந்து நிறைய பயிற்சி உங்களுக்கு வந்து டிப்ஸ் இருக்குது சார் சொன்னார் பார்த்தீங்களா. அது மாதிரி உங்களுக்கு முடி நிறைய பேர் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது பயிற்சி. சார் நானும் சொன்ன ஏற்கனவே எனக்கு வந்து மெமரி லாஸ், எனக்கு ஞாபகம் மருந்து இருக்குது, எதனாலும் மறந்துடுவேன். இப்போ ஒரு கடைக்கு போக சொல்லுவாங்க, நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன். ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, வேறு பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் இருக்கும். அந்த மெமரி லாஸுக்கு பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் கண்ணுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியே போட தேவையில்ல, அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகம் எப்பயுமே அழகாக ஃபேஸாக அழகாக பொலிவாக இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் பல்லுக்கு எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரிங்க, அந்த பல்லுக்கு உண்டான பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உங்களுக்கு அருமையான பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். அந்த பயிற்சியை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு வீட்டில் 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். ஒரு அருமையான ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம், மருந்து மாத்திரை இன்றி. ஒரு அற்புதமான வாய்ப்பை ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெமா ரீஸ் ஹெல்த் சென்டர் இணைஞ்சு நடத்துகிறாங்க. அந்த நடத்துகிற பயிற்சி எங்கே நடக்குது, YMCA Hall. YMCA Hall எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொல்லவே தேவையில்லை. நம்ம ஊட்டியில் அருமையான அந்த ஹாலில் உங்களுக்கு இந்த பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சிக்கு வரவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன முன்பதிவு பண்ணிக்கணும். முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஏன்னா பல பேர் பல இது நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இது ஒன்று சொல்லிடுறேன், இந்த பயிற்சிக்கு வரவங்கெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை மட்டும்தான் வர முடியும். யார் வேணாலும் வரலாம் வர முடியாது. ஏன்னா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் இந்த பயிற்சிக்கு வர முடியும். அதனால் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான வாய்ப்பு, நல்லதொரு நிகழ்ச்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த நிகழ்ச்சி நிறைய தகவல் இருக்குது, நாங்கள் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறோம். அதனால் இப்போ சில டிப்ஸ்லாம் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி
மூளைக்கு பயிற்சி, முகத்துக்கு பயிற்சி, கண்ணுக்கு பயிற்சி, பல்லுக்கு பயிற்சி, அது என்ன பல்லுக்கு பயிற்சி, காதுக்கு பயிற்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் எல்லாமே ஸ்பெஷல் டிப்ஸுங்க. பல்லுக்கு பயிற்சிங்க நீங்க எல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு பயிற்சிங்க. ஸோ அதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும், பல்லு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், பல்லு விழாது, பல்லு வழியெல்லாம் பறந்து போயிடும். இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்பெஷல் டிப்ஸா இருக்கும். சரி, எங்க கிட்ட கத்துக்கிட்டவங்க அத்தனை பேர்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் கத்திருக்காங்க, இதுல வந்து ஒருத்தர் கூட நீங்க சொல்லி தந்தது வந்துங்க தவறுன்னு சொல்லலீங்க. அந்த அந்த அத்தனை பேர் எங்களை பாராட்டி தாங்க போயிருக்காங்க. பக்கவாதம் வராததுக்கான ஒரு பயிற்சி, பக்கவாதம் வராததுக்கு பயிற்சி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க எதுவுமே கேள்விப்பட்டிருக்க எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கு, ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். இதில் கற்றுக்க முடியாதவங்க சார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, அவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க கூட எங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்ககிட்ட இதை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு எங்களை பாராட்டியிருக்காங்க. சார், அருமையான பயிற்சியாக போயிடுச்சு சார், எங்களால் கற்றுக்க முடியல, இருந்தாலும் நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு நல்லா பண்ணுறீங்க, சமுதாயத்தில் ஒரு புரட்சியை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க, அதனால் உங்களோட சேவை பயன் வாழ்கன்னு சொல்லிட்டு எங்களை பாராட்டினவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க, இது போனால் உங்களுக்கு திரும்பி கிடைக்காதுங்க. ஏன்னா நாங்கள் 18 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி மிகுந்த சிரமத்துக்கிடையிலையும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இதை நாங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லைங்க, அந்த அளவுக்கு நாங்கள் மிகுந்த ஈடுபாடோடு கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இதனால் பலனடிச்சிருக்காங்க. நீங்கள் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு இந்த பயிற்சியில் கலந்துக்குமாறு கேட்டுக்கிறாங்க. இந்த பயிற்சி நம்ம டாக்டர் பற்றி நீங்கள் சொல்லணும், கட்டாயம் சொல்லுங்க. இப்போ வந்து டாக்டர் பிலிப் ராஜ் ரவி உண்மையிலே அருமையான ஒரு மனிதருங்க. அவர் வந்து இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு, அவரும் அவரோட கூட இருக்கிற மிஸ்ஸஸ் ரீனா ரவியும் சேர்ந்து இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இறை தூதரால் அனுப்பப்பட்டவர்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர். அவங்க மூலியம் எங்களுக்கு இந்த பயிற்சியை இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைங்க. அவர் வந்து நமக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காருங்க, நாங்கள் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இது வந்து இந்த மக்களுக்கு பயன்படணும், அதனால் முதல்ல ஊட்டியில் அதனால் இந்த நேரத்தில் அவரோட ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால அவரு அந்த பயிற்சி அவர் தான் நடத்துறாரு. அவங்க வந்து அவங்களும் நாங்களும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். அதனால வந்து நீங்கள் இந்த பயிற்சியை வந்து மிஸ் பண்ணாமல் கலந்துக்க வேணும்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஆரோக்கியம் வேணும், நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம். அது எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ். இதெல்லாம் சார் ஹெல்த்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு பயிற்சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சினே நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எப்படி, நோய் நெடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு எப்படி அப்படின்னு இந்த பயிற்சி சொல்லித்தரும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆஸ்மா, வீசிங், சளி, நடந்தால் மூச்சு வாங்குது, உக்காந்தால் மூச்சு வாங்குது, மாடி படிக்கட்டு ஏற முடியல, இப்படி பல பேர் இருக்கீங்க. இதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் சத்து இல்லாது, உங்கள் லங்ஸை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாத காரணத்தினால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இதை க்யூர் பண்ணுறதுக்கு எப்படி, இயற்கையான முறையில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த பயிற்சி முறையில் உங்களுக்கு அழகாக தெள்ள தெளிவாக அற்புதமாக சுலபமாக, ரொம்ப ரொம்ப கஷ்டமா சார் நம்ம பெரிய வெயிட்லாம் தூக்கணுமா அப்படிலாம் கிடையாது, சுலபமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த சுலப உங்களுக்கு இந்த வைத்திய முறையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நோயே இல்லாமல் வாழலாம், இயற்கையோடு சார்ந்து வாழலாம். ஏன்னா இந்த ஒரு அருமையான பயிற்சி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சளி அதிகமானால் காய்ச்சல் வரும், காய்ச்சல் அதிகமானால் தலைவலி வரும், உடம்பு அசதி வரும், பல பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வரும். இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸில் அதிகப்படியான இந்த அழுக்கு, சுத்தமான காற்று இல்லாமல் நாம் அந்த வாகன புகையும் பீடி சிகரெட் குடிக்கிறதுனாலையும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அது கெட்டனாலையும் நாம் நிறைய மரங்களை வெட்டிகிட்டு இருக்கிறோம். இதை மெயின் நம்ம ஒத்துக்கணும், ஏன்னா நிறைய மரங்கள் வெட்டிகிட்டு இருக்கோம், அந்த மரங்கள் இல்லாதனால நிறைய பொல்யூஷன் உள்ளே வருது. அது சுவாசிச்சுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாகும். நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதை சொல்லுவோம், பக்கத்தில் பீடி சிகரெட் குடினா அவனை குடிக்க வேணான்னு சொல்லணும், அவன் பக்கத்துலேயே போய் நிற்கிறது. அப்போ என்ன பண்ண அந்த புகை உள்ளே போகும், உள்ளே போகிறப்ப என்ன பண்ணும், உங்களோட நுரையீரலுக்கு தான் நேராக போகும், குடிக்கிறவனோட பக்கத்தில் நிற்கிறவன் தான் பாதிப்பு அதிகம். இந்த மாதிரி நிறைய பேர் உடல் ரீதியாக பாதிப்படைஞ்சவங்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி தான் இந்த நுரையீரலை தூய்மைப்படுத்தும் பயிற்சி. இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறவங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 20 நிமிடம் உங்கள் வீட்டில் டெய்லியும் பண்ணால் போதும் சார். இப்போ ஒரு நாள் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அடுத்த நாள் நீங்கள் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் எப்பயுமே காலையில் இருந்துச்சுன்னா ஒரு பெட் காஃபி குடிப்பீங்க, ஒரு டீ குடிப்பீங்க, அது மாதிரி இந்த பயிற்சி ஃபேமிலியை வாங்க அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிடம் குடும்பத்தோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான்
இந்த பயிற்சி கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது. அந்த ஆண்மை குறைவுக்கு ஒரு அருமையான தீர்வு இந்த இந்த பயிற்சியில் இருக்குது. நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த பயிற்சியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் மருதி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறோம். அந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மூளை நல்லா ஆக்டிவேட் ஆகும். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதுனாலும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த பயிற்சியும் உங்களுக்கு தரும். அது இல்லாமல் இன்னொன்று மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடுப்பு வலி இருக்கும். இந்த இடுப்பு வலி அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராமல் பார்த்துக்கான பயிற்சி தரும். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக நல்லா எனர்ஜியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கான பயிற்சி அது இதில் இருக்குது. உங்களுக்கு அது இல்லாமல் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை வியாதிக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணையம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்சுலின் உற்பத்தி பண்ணாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் கணையம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கான எனர்ஜி போய் உங்களுக்கு ஆரோக்கியமாக ஆனந்தமாக சர்க்கரை வியாதிகள் வாழ்கிறதுக்கான அந்த பயிற்சி நெறிமுறைகளும் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த ஒரு முறை யாராக இந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்களோ நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நோய் இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமாளித்து இந்த பயிற்சி மூலியமாக கொண்டு போகலாம். நோய் வரக்கூடியவர்கள் இந்த பயிற்சி கற்றுக்கலாம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பை ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் உடனே இணைந்து நமது டாக்டர் பிலிப்ராஜ் ரவி அவர் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு நாங்கள் நடத்துகிறோம். இது எங்கே நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எம்சி ஆல் இந்த ஒய்எம்சி ஆல் ஊட்டியில் உங்களுக்கு அருமையான இந்த பயிற்சி தரோம். இந்த பயிற்சிக்கு வரவங்க முன்பதிவு பண்ணிக்கணும் கட்டாயம். இந்த முன்பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமத்தை வந்து நீங்கள் தவிர்த்திக்கலாம். இப்போ அந்த பயிற்சி சார் நம்ம மக்கள் யாராவது கற்றுக்கலாம். இந்த பயிற்சிக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறை கடைப்பிடிக்கணும் அப்படியே சொல்லியிருக்கோம். இந்த பயிற்சியை வந்துங்க எல்லாருமே கற்றுக்கலாங்க. இது வயது வித்தியாசமே கிடையாதுங்க. 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது கற்றுக்கலாம். கற்றுக்கிறப்ப என்னென்ன நடக்கணுமா சார் சொன்ன மாதிரி அந்த மூளைக்கு நல்ல ஞாபக சக்தி, முகத்துக்கு அழகு, முகத்தில் பிம்பிள்ஸே வராதுங்க. அந்த அளவுக்கெல்லாம் இதில் பயிற்சி இருக்குது. பல்லுக்கு, கழுத்துக்கு, கைக்கு பக்கவாதம் வராது. அதுக்கு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் ஏகப்பட்டது சொல்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா முடி உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா வளர்றதை பார்க்கலாங்க. ஸோ நாங்கள் இவ்வளோ சொல்கிறோமே எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. இதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பின்னாடி எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டாக ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து ஏஜ் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு 58 ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போகலிங்க. காரணம் இந்த பயிற்சி தான். ராத்திரி 12 மணிக்கு நான் மலையில் நினைஞ்சி நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாலும் சரி ஸ்வீட் கொடுத்தாலும் சரி நான் சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ அத்தனை பெனிஃபிட்டும் எங்களுக்கு இந்த பயிற்சி மூலம் கிடைச்சிச்சுங்க. முதல்ல கற்றுக்கிட்ட பின்னாடி எங்களுக்கு இந்த ரிசல்ட்டெல்லாம் கிடைச்ச பின்னாடி ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் பலவித ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மாடர்னேட் பண்ணி மக்களுக்கு 2 நாள் நடத்த வேண்டிய பயிற்சியை வெறும் 2 மணி நேரத்தில் நாங்கள் கொடுக்குறோன்னா அதில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் சுறுசுறுப்பாகவும் போங்க. நல்ல எனர்ஜியாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த உடல் பருமனால் வந்து அவதிப்பட்டு இருக்காங்களே அந்த பயிற்சி மூலமா அது பாடி வெயிட் குறையுது. அதை பற்றியும் டெஃபினட்டாங்க. இந்த பயிற்சியில் வந்து நாங்கள் இதுவும் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் தாங்க. அதை பண்ணுறப்ப என்னென்னா உங்களோட வயிறு தொப்பை வந்து குறையிறத பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் வந்து குறையுங்க. அதவும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாங்க. நல்ல ஃபேஸ் அழகாக இருக்கும். இந்த தொப்பை குறையும். உடம்பு வலி வலியே இருக்காதுங்க. வலியே போயிடும். எந்த வலியாக இருந்தாலும் சார், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எந்த வழியாக இருந்தாலும் போயிடும். எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் மூலியம் நாங்கள் வந்து அது அத்தனையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறோம். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறது அங்கே தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். அதனால் நீங்கள் அவசியம் கலந்துக்குங்க. குடும்பத்தோடு கலந்துக்குங்க. சார் சொன்ன மாதிரி எல்லாம் சலுகையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு முறை தாங்க உங்களுக்கு செலவு. இது வரைக்கும் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுலாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தலையே சுற்று எவ்வளோ செலவு பண்ணுறது எவ்வளோ செலவு பண்ண உங்களுக்கு தெரியாது. தூக்கி தூக்கிட்டு ஓடணும். செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு தடவை தான் செலவு பண்ணுவீங்க. சொன்ன மாதிரி ஒரு முறை தான் செலவு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. ஒரு நாள் பயிற்சி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. அதனால் தவறாமல் கலந்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் தெரப்பி கொடுக்குறோம். அந்த சவுண்ட் மூலிமா உங்களோட இதில் இருக்கிற இப்போ நிறைய பேர் அந்த திக்குவாய் பிரச்சனை இருப்பாங்க சார். பேசுகிறப்ப கொஞ்சம் திக்குவாங்க சார். பேசிகிட்டே இருப்போ திக்கி திக்கி பேசுவாங்க. இந்த சவுண்ட் தெரப்பி மூலமாக அந்த பயிற்சி நீ இதில் கற்றுக்கிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே மல்ல முள்ள அந்த திக்குவாய் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கிடைக்கும். இத்தனை பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்எம்சி ஆலில் நம்ம டாக்டர் சார் மூலமாக இணைந்து நாங்கள் நடத்துகிறோம். இந்த பயிற்சி வந்து கற்றுக்குங்க. இந்த பயிற்சி கற்றுக்கிறது குறைந்த கட்டணம் தான். குறைந்த கட்டணம் தான் அந்த பயிற்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிப்ஸு
ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு. இப்போ நிறைய இப்போ நம்ம ஊட்டியில் இப்போ மழை நிறைய சீசனில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு எப்பயுமே வெப்பமாக இருக்கிறதுக்கு அதுக்கான பயிற்சி, இத்தனை பயிற்சியும் நம்ம நாங்கள் கொடுக்குறோம். லங்ஸ் கிளின்சிங், நுரையீரலை தூய்மைப்படுத்தும் பயிற்சி நம்ம சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், நம்ம குருமார்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு எளிமையான பயிற்சியை உங்கள் எளிமையான முறையில் அனைத்து மக்களும் ஒரு 10 வயது குழந்தையில இருந்து ஒரு 70-75 பெரியவர்களையும் கற்றுக்கலாம். முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பெண்கள் கட்டாயம் கற்றுக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து கட்டாயம் கற்றுக்கிட்டா தான் ரொம்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக, நம்ம உடம்புல அந்த எடை போடுற ஒப்பசிட்டிம்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இதில் நிரந்தர தீர்வு இருக்குது. ரெண்டாவது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும், மாதவிடாய் கோளம் இருக்கும், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இந்த பயிற்சியில் தீர்வு இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு ஆர்கன் தான் அந்த பயிற்சி சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்கள் பலவித உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய்களுக்கு தீர்வான பயிற்சி இதில் கொடுக்குறோம். ஆனால் நிகழ்ச்சி கட்டாயம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. என்ன புதுமையான நிகழ்ச்சியாக இருக்குது, லங்ஸ் கிளீன்ஸு நுரையீரலை தூய்மைப்படுத்துன்னு சொல்கிறாங்களே, ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க. அதுவே நம்ம டாக்டர் வந்து பிலிப்ராஜ் ரவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடத்துறங்கிறாரு, சொல்லி கொடுக்குறேங்கிறாரு, என்ன இங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. கட்டாயம் அதுக்கான தீர்வு நாங்கள் தரோம். ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், அதுக்கு இந்த பயிற்சி நீங்கள் கட்டாயம் வரணும். நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய மக்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகம் டிவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நிறைய நீலகிரி மாவட்டம் மூலம் நிறைய குர்கிராமங்கள் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னார். அத்தனை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்பரை குறித்து வச்சுட்டு நைட்டு கூப்பிட முடியலானும் காலையில் கால் பண்ணி சார் அந்த பயிற்சி நான் வந்து கலந்துக்கிறேன், என் பேரை முன்பதிவு பண்ணிக்கிங்க, கட்டாயம் நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்க அந்த பயிற்சிக்கு வரன்னு முன்பதிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மக்கள் நிறைய இதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க, நிறைய டாக்டரை பார்த்துருப்பீங்க, நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற அந்த பயிற்சியை யாராலையும் தர முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் கற்றுக்க முடியாது, நாங்கள் மட்டும் தான் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் தீர்வு. லங்ஸில் இருக்க அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி பண்ண உங்கள் லங்ஸு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல எனர்ஜி கிடைக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அத்தனை அற்புதமான பயிற்சியை நம்ம ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் ப்ளஸ் ரெமாக்ரிஸ் ஹெல்த் சென்டர் இணைந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, நிறைய தகவல் கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சி வந்துங்க எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கலைங்க, நாங்கள் எவ்வளோ தேடலுக்கு பின்னாடி எங்களோட இதை பார்த்துக்கிட்டு எங்களோட ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு தான் எங்களுக்கு இதை வந்து வாய்ப்பை கொடுத்தாருங்க எங்களோட குருமார்கள், அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் வந்துங்க கேள்வி கேட்டிருக்காங்க, இது எப்படி எனக்கு தெரியுமே அதுவா இதுவா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ரீக்கி தெரியும், யோகா தெரியும், அக்குப்பஞ்சர் தெரியும், அது இதுன்னு எல்லாமே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் கிட்ட கற்றுக்கிட்ட பின்னாடி தான் அவங்க வந்து உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்ல தகவல், ஒரு அற்புதமான தகவலை மக்களுக்கு, நீலகிரி மாவட்ட மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தகவலை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி யார் யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி ஹெல்த் அவேர்னஸ் அந்த ரேமா கிரீஸ் ஹெல்த் சென்டர் டாக்டர் பிலிப்ராஜ் ரவி, ரீனா ரவி அவனோட இணைந்து இந்த பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து இந்த பயிற்சி பற்றி தகவல் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த தொடர்ந்து நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்க காத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் பிலிப்ராஜ் ரவி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயாசாமி அவர்களுக்கும் ஜெனால்டு அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.